அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக அங்கு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு பொது மருத்துவமனையில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம், மேலும் விவரங்கள். புதுச்சேரியில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக நகரப்பகுதி மற்றும் கிராமப்பகுதிகளில் இந்த மழை தொடர்ந்திருக்க காரணமாக பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வந்து மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. அதே போல புதுச்சேரி அரசு மருத்துவமனை சட்டசபை வளாகத்திற்கு அருகாமையே இந்த மருத்துவமனை அமைந்திருக்கிறது. இங்கேதான் நகரம் மற்றும் கிராமப்பகுதியிலிருந்து அனைத்து பகுதியிலிருந்தும் அந்த நோயாளிகள் வந்து சிகிச்சை பெறுவார்கள். இந்த நிலையில் இந்த கனமழையின் காரணமாக இந்த அரசு பொது மருத்துவமனையில வந்து முழுவதுமாக தண்ணீர் நீர் சூழ்ந்திருக்கிற காரணமாக அங்கிருக்கும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நோயாளிகள் வந்து அந்த தண்ணீரிலே நடந்து செல்லும் சூழ்நிலையும் அவல நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை உடனடியாக அரசு சுகாதாரத்துறையும் அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மழை நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என அங்கிருக்கும் நோயாளிகள் கடும் வந்து கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. புதுச்சேரியில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக அரசு மருத்துவமனையை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சுமார் ஒரு அடி உயரத்திற்கு மருத்துவமனைக்குள் வெள்ளமானது புகுந்திருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அரசு பொது மருத்துவமனையில் வெள்ளம் புகுந்துள்ளதால் நோயாளிகள் அவதி அடைந்திருக்கிறார்கள். சுமார் ஒரு அடி உயரத்திற்கு மருத்துவமனைக்குள் வெள்ளமானது புகுத்திருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய நோயாளிகள் கடும் அவதி அடைந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.